ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த ஐஒய்டி ப்ரோக்ராமை பார்க்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு சபையில் இருக்கிறதான வாலிப பிள்ளைங்க கர்த்தருடைய பாடல்களை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறாங்க. அவங்களோடு கூட சேர்ந்து நீங்கள் எல்லோரும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தை கொஞ்ச நேரம் கேட்க போகிறீங்க. அதில் சில காரியங்கள் நீங்கள் புரிந்து கொள்ள போகிறீங்க. என்ன நீங்கள் கேட்க போகிறீங்கன்னா, வாக் வித் ஜீசஸ், இயேசுவோடு கூட நடக்க நீங்கள் கற்றுக்கொள்ள போகிறீங்க. இன்றைக்கி நிறையா வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க இயேசுவோடு கூட நடக்கிறத பார்க்கலாம். செல்ஃபோனோடு கூட நடக்கிறது ரொம்ப பிரியமாக இருக்கிறாங்க. நிறையா தம்பி தங்காச்சிங்க இயேசுவோடு கூட நடக்கணும் அப்படி பிரியமாக இருக்கிறத பார்க்கலாம். இயேசுவோடு கூட நடக்க பழக்கம் வைத்து கொள்கிறதை பார்க்கலாம். இயேசுவோடு கூட நடக்க ஆசைப்படுவதை பார்க்கலாம். இயேசுவோடு கூட நடந்து பேசுவதை பார்க்கலாம். செல்ஃபோனோடு கூட நடக்க, செல்ஃபோனோடு கூட பேச பழக அது மேலே ஒரு ஆசை. இதில் ரொம்ப இன்னைக்கு இருக்கிற வாலிப தம்பிங்க தங்காச்சிங்க இருக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் நீங்கள் இருப்பீங்கன்னா, நீங்கள் நடக்கிற உங்கள் பாதையில் சில சருக்கள் வரும். அந்த சருக்கல்ல உங்களால் நிற்க முடியாமல் போயிடும். சருக்கல்னாக்கா சரிவு. நீ நடந்து கொண்டிருக்கிற உன் பாதையில் சரிவு வரும், சறுக்கி விழுறது போல. அப்படி நடக்கும்போது அது சறுக்கி விழுறாங்களே, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்துவிடும். இயேசுவோடு கூட நடக்க பிரயாசப்படு. இன்றைக்கி நிறையா தம்பிங்க கேர்ள் ஃப்ரெண்டோடு கூட நடக்க பிரயாசப்படுறீங்க. நிறையா தங்காச்சிங்க பாய் ஃப்ரெண்டோடு கூட நடக்க பேச பழக பேசி நடக்க பழகி நடக்க ரொம்ப பிரயாசப்படுறீங்க. ஆனால் இயேசுவோடு கூட நடந்து பேச நிறையா ஆண் பிள்ளைகள் இதில் விரும்பி வருவதில்லை. அதனால்தான் பல காரியங்களில் உங்கள் வாழ்க்கையில் அந்த சருக்கள் சறுக்கி விழுகிற ஒரு சூழ்நிலைகள். நீங்கள் இயேசுவோடு கூட நடக்கணும்னு உங்களுக்கு ரொம்ப ஆசை தான். ஆனால் அதுக்குள்ளே ஓ கேர்ள் ஃப்ரெண்டு உனக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க, சறுக்கி விழுகிற ஒரு சூழ்நிலை ஆயத்து. நான் எப்படின்னா இயேசப்பாவோடு கூட நடக்கணும்னு நீ நினைக்கிற, ஆனால் உன் பாய் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணிடுறான். நல்லா ஆண்டவர் கூட நடக்கணும்னு நீ விரும்புகிற, ஆனால் அதுக்குள்ளேயும் உன் பாய் ஃப்ரெண்ட் உனக்கு வாட்ஸ்அப்லேயும் எஸ்எம்எஸ்ஸும் அனுப்பி உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்குள்ளே நீங்கள் அந்த வழியில் நீங்கள் சரிக்கிறீங்க. இன்னைக்கு இருக்கிற வாலிப ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் எல்லாம் இப்படி தான் சரிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் இயேசப்பாவோடு கூட நடக்கணும்னு நீ நடக்கிற, ஆனால் உன்னுடைய நண்பன் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோடு கூட போகிறத பார்த்த உடனே உனக்கு டெம்டேஷன் ஆயிடுது. ஐயோ நாம அது மாதிரி போகலாம், அது மாதிரி நடக்கலாம் சொல்லிட்டு நீ நடக்க ஆரம்பிச்சிட்ற. அந்த டெம்டேஷன் வந்தவொடனே இயேசுவோடு கூட நடக்கிறத மறந்துடுற. அதே போல தான் உன்னுடைய நண்பி ஒரு பாய் ஃப்ரெண்டோடு கூட போகிறத பார்த்த உடனே உனக்கு ஒரு டெம்டேஷன் வந்தது. நமக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு தான் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இயேசப்பாவோடு கூட நடக்கிறத விட்டுடுற. இயேசப்பாவோட கூட நடக்கணும்னு உனக்கு ரொம்ப ஆசை, ஆனால் உன் பாய் உன்னுடைய நண்பன் பார்த்தீங்கன்னா கையில் ஸ்மோக் அதாவது வச்சுட்டு ஸ்மோக் பண்ணுறான். அவனுக்கு கன்சு பழக்கம்,
பான் பராக் பழக்கம், அவனுக்கு ட்ரிங்க்ஸ் பழக்கம், இப்படியெல்லாம் பல கெட்ட பழக்கங்கள் இருக்குது. அதை பார்த்த உடனே நீ டெம்டேஷன் ஆயிடுற, நண்பன் இப்படி பண்ணுறானே நம்மளும் இப்படி பண்ணலான்னு ஏசப்பாவோடு கூட நடக்கிறத விட்டுட்டு சரிக்கு நீ விழ ஆரம்பிச்சிட்ற. அதே போல தான் உன்னுடைய நண்பி பல கெட்ட பழக்கத்தில் இருக்கிறாங்க, அவங்க அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து உனக்கும் ஒரு ஆசை, என்னுடைய நண்பி இந்த விதத்தில் இருக்கிறாங்களே நாமும் போகலாம் அப்படின்ற அளவுக்கு நீ இழுக்கப்படுகிற. ஏசப்பாவோடு கூட நடந்து கொண்டு இருக்கிற நீ உன் நண்பியோடு கூட இழுக்கப்பட்டு அந்த பாவத்துக்குள்ளே போயிடுற. இப்படி தான் இன்னைக்கு இருக்கிற எல்லா வாலிப ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கை. ஏசப்பாவோடு கூட நடக்கக்கூடாதுன்னு பிசாசு நினச்சி அவன் பல திசையில் அவங்க வாழ்க்கையின் வாழ்க்கையில் சரக்கு அதாவது சறுக்கி விழுகிற ஒரு சூழ்நிலைகளில் அவன் தள்ளி விடுகிறான். நீங்கள் அப்படி தள்ளப்படுவீங்கன்னு சொன்னால் தேவ பிள்ளைகளை நீங்கள் பல ஆசீர்வாதங்களை விட்டுருவீங்க. எதிர்காலம் உன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப கேள்விக்குறியாக மாறிடும், வேதனையாக மாறிடும். உங்களுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கிற வாழ்க்கை உன்னால் வாழ முடியாது, ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சிடுவேன். இன்னைக்கு நிறையா ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் நல்லா படிக்க வேண்டியவங்க படித்து நல்லா பட்டதாரியாக இருக்க வேண்டியவங்கள்லாம் இன்னைக்கு தற்கொலையும் பலவிதமான போதை பாவ பழக்க வழக்கத்தில் இருந்து இன்னைக்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம் என்னன்னா அவங்க நடக்க வேண்டிய நேரத்தில் ஆண்டவரோடு கூட நடக்கலை. நடக்கும் போது அவங்க சறுக்கிற சில காரியங்களுக்குள்ள பாவத்துக்குள்ள அவங்களுடைய எண்ணத்தை அவங்க சிந்தனையை பிசாசு கொண்டு போக ஆரம்பிச்சிடறான். அதனால அதில் விட்டுடக்கூடாது. வேதத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் புத்தகம் 10:9 சொல்லப்பட்டு இருக்கிறது, உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான், கோணலான வழிகளை நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான். உத்தமமாய் நடக்கிறவன் நல்லா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வேதத்தில் பார்க்கும் போது யோசப்பு உத்தமமாக நடந்தார், இயேசுவோடு கூட நடந்தார். 30 அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அதாவது பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டை ஆண்டவராகிய தேவன் அவருக்கு கொடுத்தார். அவருடைய வாழ்க்கையில் பல சர்க்கிள் அப்படின்னா சறுக்கி விடுகிற நேரங்கள் வந்தது. அவருடைய வாழ்க்கையில் பல டெம்டேஷன் வந்தது. அவர் ஆண்டவரோடு கூட நடக்கிறது அவர் விடவே இல்லை. அவர் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தார். அதனால தான் எதிர்காலம் அவருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. அவர் அவருடைய சகோதரர் குடும்பத்திற்கே எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருந்தார். அப்படி உன் வாழ்க்கை ஆவணும்னு சொன்னால் இயேசுவோடு கூட நட தம்பி, நீ இயேசுவோடு கூட நடக்கும் போது நீ எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருப்ப. நீ யாருக்கு ஆசீர்வாதம் இல்லைன்ட்டு உன்னை பார்த்து சொல்வாங்க, அவங்களுக்கு நீ ஆசீர்வாதமாக இருப்ப. பாருங்க, தாவீது கூட அப்படிதான் அவர் இயேசுவோடு கூட நடந்து ஆரம்பித்தார். திடீர்னு பாதியில் அவருக்கு ஒரு அதாவது ஒரு டெம்டேஷன் அல்ல ஒரு சறுக்கு அப்படின்னா அவர் சறுக்கி விழ ஆரம்பித்தார். அந்த நேரத்தில் என்ன நடந்து தெரியுமா, அவர் மனம் மாறுறார், அவைகளை விட்டு வெளியே வரார். அதுக்கு பிறகு தான் ஆண்டவர் தாவீது தன்னுடைய இருதயத்துக்கேற்றவன் சொல்லிட்டு தாவீதோடு கூட அதிகமாக இருந்தார். அந்த தாவீதின் சந்ததியில் தாவீதின் குமாரன் என்று சொல்லி இயேசு அழைக்கப்பட்டார். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு பெரிய மேன்மையை தாவீதுக்கு கிடைச்சதுக்கு காரணம் என்னென்னா அவர் தொடர்ந்து ஆண்டவரோடு கூட நடந்தார். அவர் சறுக்கி விழும் போது மறுபடியும் அவர் மனம் திரும்ப ஆரம்பிச்சிட்டார். தம்பி, உன் வாழ்க்கையில் நீ சறுக்கிருக்கிறியா, இன்னைக்கு மனம் திரும்பிடு. தாவீதை போல ஆண்டவராகி இயேசு உன்னை நடத்த அவர் நல்லவராக இருக்கிறார். தங்கச்சி, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுவேன், நீங்கள் வாழ்க்கையில் உன் நண்பி எங்கே போயிட்டு இருக்கிறாங்க என்ன செய்கிறாங்க நீங்கள் போயிட்டீங்கன்னா உன் வாழ்க்கையில் பல ஆசீர்வாதத்தை நீ இழந்துடுவேன். நீங்கள் எப்படி நீங்கள் நடக்க வேண்டும்னு சொன்னால் நீ உத்தமமாக நடக்கணும், அப்போ தான் நீ பத்திரமாக இருப்ப. உன் வாழ்க்கையில் எல்லாமே ஆசீர்வாதம் இருக்கும், எந்த தடைகளும் வராது. நீங்க பார்த்தீங்கன்னா கோணலான வழிகளில் நடக்கிறவங்க கண்டுபிடிக்கப்படுவாங்க. நீங்க தப்பு செய்வீங்கன்னா நிச்சயமா கண்டுபிடிக்கப்படுவீங்க. தாவீது கண்டுபிடிக்கப்பட்டார். அப்படிதான் நீங்க வேதத்தில் நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னீங்கன்னா எஸ்தருடைய வாழ்க்கையை பார்க்கும் போது பல டெம்டேஷன் வந்தது அவங்களுக்கு, ஆனா ஆண்டவரோடு கூட நடக்க ஆரம்பிச்சாங்க. வாலிபத்தில் ஏசப்பாவை விட்டு அவங்க வேற எந்த சூழ்நிலையிலும் அவங்க வாழ்க்கையை அவங்க மாற்றிக்கொள்ளவில்லை. அவங்க நம்பி போகிற வாழ்க்கையில் அவங்க போகலை, அவங்க ஏசப்பா போகிற அவரோட கூட நடக்க ஆரம்பிச்சாங்க. அந்த சகோதரி அப்பா அம்மா இல்லாத அந்த எஸ்தர் 127 தேசத்துக்கு ராணி ஆயிட்டாங்க. நீங்க ராணி போல வாழணுமா, நீங்க ஏசப்பாவோடு கூட நடங்க. நீங்க வேதத்தில் பார்த்தீங்கன்னா ராகாப் என்கிற வேசி வாழ்க்கையெல்லாம் ஒரு சறுக்கி போன ஒரு வாழ்க்கை தான், ஒரு கெட்டு போன ஒரு வாழ்க்கை தான். ஆனா ஒரு நாள் வந்தது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்தாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க ஆரம்பிச்சாங்க, மனம் திரும்ப ஆரம்பிச்சாங்க. ஐயோ, என் வாழ்க்கை கேவலமான வாழ்க்கை, கேலிக்கையான வாழ்க்கை,
வாழ்க்கை எல்லாம் என்னை பார்த்து கேவலமாக பார்த்து கொண்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில் என்னை அப்படி யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மனம் திரும்பினாங்க. அந்த சந்ததியில் தான் தாவீது பிறந்தார், அந்த சந்ததியில் தான் ஏசப்பா பிறந்தார். அவ்வளோ உன்னதமான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளே ராகாப்பை கொண்டு போயிட்டார் ஆண்டவர். எதுக்குனாக்கா அவங்க நடந்து கொண்டு இருக்கிற பாதையை விட்டு ஆண்டவராகி தேவனோடு கூட நடக்க ஆரம்பித்தாங்க. அதனால் இந்த வாழ்க்கை தேவ பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ அப்படி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்கணுமா? நீ யோசப்பை போல, தாவீதை போல, நீங்கள் எஸ்தரை போல, நீங்கள் ராகாப்பை போல ஒரு உன்னதமான வாழ்க்கையை பார்க்கணுமா? என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவராகிய இயேசு உன் வாழ்க்கையும் உன்னதமாய் நடத்துவார். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்ட உடைய பிள்ளைங்க எல்லாம் வாலிப ஆண் பிள்ளைகளுக்காய் பெண் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைங்க ஆண்டவரே நீக்கு வசனத்தை கேட்டாங்க, உம்மோடு கூட நடக்கணும்னு சொல்லி அந்த பிள்ளைங்களுக்கு விருப்பம். ஆனால் பல காரியங்கள் இந்த பிள்ளைகளை பாவத்தில் நடத்த பார்க்கறது. ஆனால் இன்னும் நாங்கள் அப்படி போக மாட்டோம், நாங்கள் யோசப்பை போல நடக்க போகிறோம், நாங்கள் தாவீதை போல மனம் திரும்பி ஆண்டவர் சமூகத்தில் அவரோடு கூட நடக்க போகிறோம், நாங்கள் எஸ்தரை போல நடக்க போகிறோம், நாங்கள் ராகப்போய் போல மனம் திரும்பி ஆண்டவரோடு கூட நடக்க போகிறோம். எங்களை எப்படி ஆண்டவராகிய தேவன் யோசப்பை உயர்த்தினாரோ, தாவீதை உயர்த்தினாரோ, எஸ்தரை உயர்த்தினாரோ, ஆண்டவர் ராகாப்பை உயர்த்தினாரோ, அது போல எங்கள் வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவார்னு சொல்லி எல்லா ஆண் பிள்ளைகளும் புரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரை, எல்லா பெண் பிள்ளைகளும் புரிந்து கொள்ளட்டும். அப்படி இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்ய போகிறதுக்காய் நன்றி. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எல்லா வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய தரிசனம், இனி துவங்கி நான் ஏசப்பாவோடு கூட நடக்க போகிறேன், என் வாழ்க்கையில் நான் உத்தமமாக நடந்து நான் பத்திரமாக இருக்க போகிறேன், கோணலான வழியில் நான் நடக்க போகிறதில்லை, அப்படின்னா நான் கண்டுபிடிக்கப்படுவேன், என் வாழ்க்கையை நான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அர்ப்பணித்து கொண்டு இருக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளையும் எல்லா பெண் பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் தொடுவீராக, ஆசீர்வதிப்பீராக, யோசப்பை போல உயர்த்துவீராக, ஆண்டவர் தாவீதை போல உயர்த்துவீராக, எஸ்தரை போல உயர்த்துவீராக, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ராகாப்பை போல உயர்த்துவீராக, உயர்த்தி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் இயேசுவை நாமத்தில் பிதாவே ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஏசப்பாவோடு கூட நடக்க பிரியாசப்படுங்க, ஏசப்பா உங்களை உயர்த்திடுவார். காட் பிளஸ் யூ.